ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களான உங்கள் மூலமாக நான் முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான விளம்பரத்துக்களுக்கு இந்தியாவை காப்போம் என்ற நோக்கத்தோட பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதமிருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து 40-க்கு 40 தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சட்டை அனைவரும் சேர்ந்து உருவாக்கினார். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக ஒரு குண்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்போ தள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பேர்ல உடவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாற்றிடலாம், வெறுப்பு பரப்புறவர்களான மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரை எல்லாத்தையும் உடைச்செறிந்து வெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு நிறைவு விழா ஆண்டு இது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே 75 ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றியை, இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன். நான் ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். இளைஞர் சுமது தான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் மோடியினுடைய எதிர்ப்பால இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருக்கு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பால இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே அவர் ஒடிசாவில் போய் என்ன பேசினார், தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் கட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள். ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க. நானும் அந்த கூட்டத்துக்கு போனேன், அதில் கலந்து பேசி முடிவெடுக்கிறேன்.